ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ELSS அதாவது டாக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ELSS-னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம், அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து எந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருக்குது, ELSS சேஃபா அல்லது ரிஸ்கியா, ELSS-ஐ யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸ் வந்து எப்படி வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் மூலமா பார்க்க போகிறோம். ELSS அப்படின்னா ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். அதாவது இந்த ELSS அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ELSS ஃபண்டில் நீங்கள் போடக்கூடிய பணமானது ஆட்டோமேட்டிக்காக வந்து 3 வருஷத்துக்கு வந்து லாக்இன் ஆகிடும். அதாவது இந்த 3 வருஷத்தில் நீங்கள் இந்த ELSS ஃபண்டை வந்து பிரேக் பண்ணி பணத்தை வெளியே எடுக்க முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது ELSS ஃபண்டில் நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் செக்ஷன் 80Cயை யூஸ் பண்ணி டேக்ஸ் டிடெக்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். இந்த டேக்ஸ் டிடெக்ஷன்ஸ் ஆனது ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 150,000 வரைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ரொம்பவே நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 13-14% ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இதில் வந்து மாடரேட் ரிஸ்க் இருக்குது, ஏன்னா இது ஈக்விட்டி சம்மந்தப்பட்ட துறைகளில் இன்வெஸ்ட் செய்யப்படுறதுனால இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே சமயம் ஓரளவு ரிஸ்க் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் இது. இதில் குறைந்தபட்சமாக நீங்கள் 500 ரூபாய் போட முடியும், அதிகபட்சமாக போடுறதுக்கு எந்த ஒரு லிமிட்டும் இல்லை. ஆனால் நீங்கள் டேக்ஸ் டிடெக்ஷன்ஸ் கிளைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80Cயை யூஸ் பண்ணி அதிகபட்சமாக ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்கள் 150,000 வரைக்குமான அமௌண்ட்டுக்கு தான் வந்து ELSS-ல டேக்ஸ் டிடெக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட ELSS ஃபண்டை வந்து 2 டைப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒன்று வந்து க்ரோத் ஃபண்ட், இன்னொன்று வந்து டிவிடெண்ட் ஃபண்ட். க்ரோத் ஃபண்டில் நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போகும். உங்களோட ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஃபைனலாக அது மெச்சூர் ஆகும்போது மொத்த அமௌண்ட் உங்கள் கைக்கு கிடைக்கும். டிவிடெண்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்டட், டிவிடெண்ட் ரிசீவ்ட். அதாவது ஃபண்டை பொறுத்த ஃபண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து டிவிடெண்ட்டாக கிடச்சிட்டே வரும். இந்த டிவிடெண்ட்டை நீங்கள் விருப்பப்பட்ட அகெயின் உங்கள் ஃபண்ட்லேயே வந்து ரீஇன்வெஸ்ட் செஞ்சு அதுக்குள்ளேயே ரொட்டேட் பண்ணி ஃபைனல் அமௌண்ட்டில் பெற முடியும். அல்லது நீங்கள் உங்கள் டிவிடெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் போதே அதை நீங்கள் ரிசீவ் பண்ணவும் முடியும். ஸோ ELSS ஃபண்டோட முக்கியமான 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாங் டேர்ம் க்ரோத் ப்ராஸ்பெக்டிவ் இதில் இருக்குது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஷார்ட் டைமில் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் லாங் டேர்முக்கு போடும்போது ஓரளவு நல்ல லாபம் நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து டேக்ஸ் சேவிங்க்கும் ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ நம்ம ELSS ஃபண்டை மற்ற நல்ல ஃபண்ட்ஸோடு வந்து கம்பேர் பண்ணலாம். ELSS, FDs, NSE, PPF, NPS இது 4 ஃபண்டையும் இங்கே வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ELSS-ஓட ரிஸ்க் வந்து மாடரேட், ஓரளவு ரிஸ்க் இருக்குது, ஏன்னா இது ஈக்விட்டி சம்மந்தப்பட்ட துறைகளில் இன்வெஸ்ட் செய்யப்படுது. FD-லையும் NSE-லையும் குறைந்தபட்சம் ரிஸ்க் தான் இருக்குது, ஏன்னா இது ஈக்விட்டி சம்மந்தப்பட்ட எந்த துறைகளிலையும் இன்வெஸ்ட் செய்யப்படுறதில்ல. அதே போல் PPF-லையும் வந்து ரிஸ்க் வந்து லோவாக தான் இருக்குது. NPS-ஐ பொறுத்த வரைக்கும் மாடரேட் ரிஸ்க் இருக்குது. லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா ELSS-க்கு வந்து 3 வருஷம், FD NSE-யை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கக்கூடியது நமக்கு 5 இயர் FD தான். ஸோ NSE-யோட லாக்இன் பீரியடும் 5 இயர்ஸ் தான். PPF பொறுத்த வரைக்கும் 15 வருஷம். NPS அப்படிங்கும்போது ரிட்டையர்மெண்ட் வரைக்கும். இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து டேக்ஸபிளா அப்படின்னு பார்த்தோம்னா ELSS-ஓட ரிட்டர்ன்ஸ் வந்து டேக்ஸபிள் தான், FD NSE-க்கும் டேக்ஸபிள் தான். ஆனால் PPF வந்து EEE ஸ்கீமில் வருது. அதாவது போடக்கூடிய அமௌண்ட், ரிட்டர்ன்ஸ், மெச்சூர்ட் அமௌண்ட் எதுலேயுமே வந்து டேக்ஸ் வந்து கிடையாது. அதே போல் NPS-லேயும் வந்து ரிட்டர்ன் டேக்ஸபிள் கிடையாது. பர்ஃபார்மன்ஸை பொறுத்து பார்த்தோம்னா டேக்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ELSS ஃபண்ட் வந்து ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 13-14% வந்து ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடியது. FD NSE-ஸை பொறுத்த வரைக்கும் 5-6% வந்து வருது. PPF-ல வந்து 8% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. NPS-க்கு வந்து
8-13% வந்து ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ். ஸோ இங்கே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா இஎல்எஸ்எஸ் வந்து ஓரளவு நல்ல ஸ்கீமாக தான் இருக்குது, ஏன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஓரளவு மற்றதை விட கூடுதலாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியடும் குறைவாக தான் இருக்குது. இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் எவ்வளோ ரிஸ்கி எவ்வளோ சேஃப் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். பொதுவாக இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் வந்து ஈக்விட்டி சம்மந்தப்பட்ட துறையில் இன்வெஸ்ட் செய்யப்படுறதுனால தே டோன்ட் கேரண்டி ரிட்டர்ன்ஸ். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரிட்டர்ன்ஸை கேரண்டி கொடுக்கறது இல்லை. ஒருவேளை உங்களோட இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்டாக இருந்துச்சுன்னா அதால் லாங் டேர்மில் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதே போல் என்எஸ்சி பிபிஎஃப் என்பிஎஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ் ஃபண்டோட லாக்இன் பீரியட் வந்து ரொம்பவே குறைவான ஒரு டைம் தான். ஆனால் லாக்இன் பீரியடான 3 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபண்டை வந்து பிரேக் பண்ணி பணத்தை எடுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டில் வந்து ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். உங்களால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸை வந்து அந்த ஆப்பில் வந்து கம்பேர் பண்ண முடியும். அதோட பர்ஃபார்மன்ஸ் மற்றும் சில மியூச்சுவல் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். அது போக நீங்கள் அதில் பர்ச்சேஸும் பண்ணலாம். ஈவன் நான் கூட அந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணேன். அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ரிலேபிள் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம உதாரணத்துக்கு ரெண்டு பேர் எடுக்கிறோம், பிரியா ரஞ்சித். இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க. இவங்களோட சம்பளமும் சேம் தான், மாதத்துக்கு 50,000 அப்படின்னு வச்சுக்கலாம். வருஷத்துக்கு இவங்களோட கிராஸ் இன்கம் வந்து 6 லட்சம். இப்போ பிரியா வந்து இஎல்எஸ்எஸ் ஃபண்டு வந்து யூஸ் பண்ணல, ஆனால் ரஞ்சித் வந்து இஎல்எஸ்எஸ் ஃபண்டை யூஸ் பண்ணி 150,000 வரைக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு. ஸோ அவரால் செக்ஷன் 80Cஐ யூஸ் பண்ணி இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ்க்கு வந்து டிடக்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இவங்க ரெண்டு பேரோட கிராஸ் டாக்ஸபிள் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த கேஸில் 6 லட்சம் தான் வரும், இவருக்கு வந்து 4.5 லட்சம் வந்து வருது. சரி, இப்போ இவங்களுக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா பிரியாவை பொறுத்த வரைக்கும் முதல் 2,50,000 வரைக்கும் எந்த டாக்ஸும் கிடையாது. அதுக்கு அடுத்த ஸ்லாபில் இவங்களுக்கு வந்து முழுசாக 2.5 லட்சம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய் டேக்ஸ் ப்ளஸ். அதுக்கு அடுத்த ஸ்லாபில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 20% அப்படின்னு எடுத்தோம்னா 20,000 ரூபாய். ஸோ இவங்களோட டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32,500 ரூபாய் வருது. ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு முதல் ஸ்லாபில் எந்த டேக்ஸும் இல்லை, அடுத்த ஸ்லாபில் இவர்கிட்ட 2 லட்சம் ரூபாய் இருக்குது. ஸோ 5% அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 10,000 ரூபாய். ஸோ இவரோட டோட்டல் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயரில் இவர் வந்து ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இவரோட கிராஸ் டேக்ஸபிள் இன்கம் வந்து 5 லட்சத்துக்கும் குறைவாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இவரோட டேக்ஸ் வந்து 10,000 கிட்ட இருக்கிறனால இவரால் செக்ஷன் 87Aவை யூஸ் பண்ணி 12,500 ரூபாய் வரைக்குமான டேக்ஸ் ரிபேட் வந்து பெற முடியும். ஸோ இவரோட டோட்டல் டேக்ஸ் வந்து ரிபேட்டில் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த கேஸில் இவர் எந்த ஒரு டேக்ஸும் பே பண்ண வேண்டியது இருக்காது. பட் பிரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராஸ் டேக்ஸபிள் இன்கம் வந்து 6 லட்சம், 5 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து செக்ஷன் 87A வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இவங்க இந்த அளவு டேக்ஸை வந்து பே பண்ணணும். இது போக பார்த்தீங்கன்னா இவங்களோட டேக்ஸ் மேலே இவங்களுக்கு 4% வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸும் அப்ளை ஆகும். ஸோ அப்படி பார்த்தா அது ஒரு 4% அப்படின்னு பார்த்தோம்னா 1,300 ரூபாய் வருது. ஸோ இவங்களோட டோட்டல் டேக்ஸ் அமௌண்ட் வந்து இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 33,800 ரூபாய். ஒரே சம்பளம் வாங்கினாலும் இஎல்எஸ்எஸ் ஃபண்டை வந்து இவர் ப்ராப்பராக யூஸ் பண்ணதன் மூலம் அவரோட டேக்ஸை வந்து இவர் வந்து குறைச்சிருக்காரு. பட் இவங்களுக்கு அது தெரியாதனால இவங்க அதிகபட்சம் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் ஒரு ரஃப் கேல்குலேஷன் தான். இதில் நம்ம இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸை பற்றி பார்க்குறதுனால மற்ற விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுக்கலை. இது இஎல்எஸ்எஸ்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான கேல்குலேஷன். ஸோ நீங்கள் உங்களோட டேக்ஸை குறைக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் கூட நீங்கள் ஓரளவு பணத்தையாவது இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸில் வந்து போடலாம். அதன் மூலம் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் வந்து கிடைக்கக்கூடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். இது போல் மேலும் சில வீடியோஸ்க்கு என்னோட சேனல் வர்த்தினி பிரியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.